ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். திரு கிரேசி மோகன் இயற்றி, திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் இசையமைத்து, ரமணாயணம் என்ற அந்த தமிழ் வெண்பா தொகுப்பை கர்நாடக இசை கச்சேரியாக கலைமாமணி திருமதி காயத்ரி கிரீஷும் அவருடைய குழுவினும் நிகழ்த்தப்போகும் இந்த இனிய நிகழ்விற்கு இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்கிறேன். சுஸ்வாகதம், ஹார்டி வெல்கம். கிரேசி மோகனை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ஹியூமரிஸ்ட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். அவர் எழுதிய நாடகங்கள், அவர் எழுதிய படங்கள், டிவி சீரியல்ஸ், அவர் நடித்த நாடகங்கள், படங்கள், டிவி சீரியல், இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சாக்லேட் கிருஷ்ணா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷோக்கு மேலே பார்த்துருக்கோம். ஆனால் இதையெல்லாம் மீறி கிரேசி மோகனிடம் 2 அரிய திறமைகள் ஒளிந்திருந்தன. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதில் ஒன்று தான் வரைகலை, பெயிண்டிங். சின்ன வயசுலேருந்தே அவங்க வீடு மந்தவெளியில் இருக்கு, அந்த மந்தவெளி வீட்டில் ஃபுல்லாக செவுத்து ஃபுல்லாக வரைஞ்சி தள்ளியிருப்பான். இன்ஃபேக்ட் பெயிண்டிங்கே பண்ண முடியாது, சுண்ணாம்பு அடிக்கணும்னா கூட அந்த பெயிண்டிங்க்கு நடுவில் தான் கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கும். ரீசெண்டாக அந்த வீட்டை இடிச்சுட்டு ஃப்ளாட்டாக கட்டும்பொழுது எங்களுடைய உற்ற நண்பர் ஏபி பாஸ்கர் ஃபோட்டோகிராஃபர் அவரை கூட்டின்னு போயிட்டு அந்த சிவத்தில் இருந்த ஓவியங்கள்லாம் நாங்கள் வந்து ஃபிலிமாக மாற்றினோம். அதே மாதிரி எனி ஃபார்மேட் லைக் கேன்வாஸ் பேப்பர், கேன்வாஸில் 1970 மோகன் வரைந்த ஒரு பிரம்மாண்டமான ஓவியம். அது வந்து 3 பெரியவர்கள், காஞ்சி பெரியவர்கள், மகா பெரிவா, ஜெயந்திர பெரிவா, விஜயேந்திர பெரிவா, 3 பேரும் இருக்க மாதிரி ஒரு லேயர், இன்னொரு லேயரில் காமாட்சி அம்மன். ஃபண்டாஸ்டிக் பெயிண்டிங். அது வந்து இன்றைக்கும் டெல்லி காஞ்சி காமகோட்டி மடத்தில் நாம் பார்க்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா, ஐ மீன் டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு மவுஸை வச்சுட்டு மோகன் வரைந்த ஓவியங்கள் அற்புதமானவை. அது வந்து ஃபோட்டோவா ஓவியவான்னு தெரியும், ஓவியமானு தெரியாது. இப்போ நீங்கள் பார்க்குற ரமண மகரிஷி, இது ஃபோட்டோ இல்லை, மோகன் வரைந்த ஓவியம். அந்த கண்ணை பாருங்க, அது வந்து நிச்சயமா போட்டோ தான் நமக்கு தோணும், ஆனால் மோகன் வரைந்தது மவுஸ் யூஸ் பண்ணி. அதே போல இன்னொரு ஒரு அரிய குணம் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இதே மாதிரி நிறைய ஓவியங்கள் மோகன் வரைஞ்சது இருக்கு, அதெல்லாம் பத்தி பார்க்கணும்னா நீங்க www.crazymohan.com போய் பார்க்கலாம், நிறைய ஓவியங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மிக அபூர்வமான திறமை தமிழ் வெண்பா இயற்றுவது. தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவர்களுக்கு புரியும், தமிழ் வெண்பாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார்மேட். அந்த தலை தட்டாம அந்த பவுண்டரிக்குள்ள நம்மளுடைய ஐடியாவை கொண்டு வருதுங்கிறது வந்து கங்கை வெள்ளத்தை சொம்புக்குள்ள அடுக்குவது போல் தான். ஆனால் மோகன் அதுலேயும் வி ஹேட் அன் எக்ஸ்ட்ரீம் டேலண்ட். அதாவது மார்னிங் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு, இன்டர்நெட் ஆன் பண்ணி நம்ம மெயில் பாக்ஸ்க்குள்ளே போனால் அப்படியே அவனோட வெண்பாக்கள் வந்து படப்படப்படப்படன்னு விழுவும். நான் ஃபோன் பண்ணிடுறா, ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன், ஏன்னா வெண்பாக எழுதி வச்சிருக்கேன் அப்படிமே. ஆமாடா படிச்சு எப்படின்னு சொல்லிட்டா அப்படிமா. அவன் அவன் எழுதின வெண்பாக்கள் சிலதெல்லாம் நான் ஐ வில் ரீட் அவுட் தி டைட்டில்ஸ். கந்தன் அனுபூதி கேள்விப்பட்டிருக்கோம், மோகன் எழுதிய கண்ணன் அனுபூதி. வெண்பாவில் அம்பாள், சிறுவாபுரி சதகம், சங்கரலிங்காஷ்டகம், திருமால் திருப்புகழ், சீசாய் மனநம், சத்யசாய் பாபா, அரவிந்தர், தாயுமானவர், ராகவேந்திரர், அனுமான் ஸ்துதிகள், பாகவதம், பகவத்கீதை, வாசிஷ்ட யோகம், கைவல்ய நவநீதம், குமார சம்பளம் சம்பவம், நெமிலி பாலா ஸ்துதி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யூ வோன்ட் பிலீவ் ஹி ஹட் ரிட்டன் மோர் தென் 30,000 போயம்ஸ் இன் த தமிழ் வெண்பா ஃபார்மேட். 30,000. அதில் ஒன்று தான் இன்று நீங்கள் ரசிக்க போகிற இந்த ரமணாயணம். ரமணாயணம் வந்து மதுரை பாரதி அவர்கள் இயற்றிய ரமண சரித்தம்ங்கிற ப்ரோஸ் வந்து மோகன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையில் படிக்க ஆரம்பித்தான். அது ஒரு ஃபியூ பேஜஸ் படித்தோன்னு அவனுக்கு தோணித்து இது அப்படியே நம்ம வெண்பாவா மாத்தினா என்னன்னு ஹி ஸ்டார்டட் டூயிங் தட். ராத்திரி படுத்துக்கிறதுக்குள்ள ஹி ஃபினிஷ் தட் புக். 424 வெண்பாக்கள், அதுதான் இந்த ரமணாயணம். அந்த ரமணாயணத்தை வந்து சுதாகர் சார்த்தி சொல்யூஷன்ஸ் வந்து இ புக்காக கொண்டு வந்திருக்கார். அது இருக்கு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பத்திரிகையில் அமுத சுரபியில் அதை வந்து ஒரு சீரியலாக பண்ணார். இந்த 2 டேலண்ட்டுக்குமே ஒரு 2 பேர், 2 ரவிகள் இன்வால்வ்டு.
ஒரு ரவி, சூ ரவி மோகனுடைய பால்ய நண்பர், அவருடைய இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர். அவருக்கும் இதே மாதிரி வரைகலையும் வெண்பா ஏற்றுதலும் வரும். அவர் தான் மோகன் உளுந்திருந்த இந்த இரண்டு டேலண்ட்டையும் வெளில கொண்டு வந்தார். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து எங்களுடைய ஆப்த நண்பர் அப்பாசாமி ரவி. அவர் எப்போதுமே சொல்லுவார் பாலாஜி கிட்ட, டிராமா கிமா எல்லாம் ஓகே, மோகன்ட இந்த ரெண்டு அபூர்வமான டேலண்ட் இருக்கு, இதை வெளிச்சம் போட்டு நீங்கள் வெளில கொண்டு வர வேண்டாமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். இட்ஸ் சோ ஹேப்பன், போன மியூசிக் சீசனில் பாலாஜி திருமதி காயத்ரி கிரீஷ் அவர்களுடைய ஒரு தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் போயிருந்தார். அப்போது அவருக்கு ஒரு பொறி தட்டியது. இதே மாதிரி ஒரு கர்நாடிக் கச்சேரி வடிவத்தில் மோகனுடைய ரமணாயணத்தை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதை அவங்ககிட்ட சொன்னோடனே ஷீ ரெடிலி அக்செப்டட். பட் எப்படி வெண்பா ஏற்றுதல் வந்து கஷ்டமோ, அதே மாதிரி ஏற்றிய தமிழ் வெண்பாவை கர்நாடக இசை அதோட பெரிஃபெரி அதோட பாராமீட்டர்ஸ்குள்ளே புகுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே தான் திரு ராஜ்குமார் பாரதி கேம் இன் டு த பிக்சர். ஹீ கன்வெர்டட் தோஸ் வெண்பா, செலக்டட் வெண்பாஸ் அபவுட் 60 ஐ திங்க் இன் டு கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட் ஃபார்மேட். இது வந்து முதல் முதல்ல மோகன் இருந்தபோது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இந்த வருடம் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பாக மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் மோகன் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து இந்த கச்சேரி அரங்கேறியது. அப்போது ஒய்ஜி மகேந்திரா வாஸ் இன் யூஎஸ். அது கேள்விப்பட்டு இமீடியட்லி கால்ட் அண்ட் சேட், இந்த பாரத் கலாச்சார் மியூசிக் ஃபெஸ்டிவலில் இந்த டிசம்பர் 21ஆம் தேதி ரமணாயணம் கச்சேரி வேணும். அன்றைக்கே ஒய்ஜி மகேந்திரா கன்ஃபர்ம். வி மஸ்ட் எக்ஸ்பிரஸ் அவர் ஹார்டி தேங்க்ஸ் டு மிஸ்டர் மகேந்திரா ஆன் திஸ். இப்போது இந்த அரிய இந்த தீமேட்டிக் ப்ரெசன்டேஷனில் அவங்களுடைய கூட அக்காம்பனிமெண்ட்ஸ், அவங்க மிஸ்டர் பி அனந்தகிருஷ்ணன் அந்த வயலின், ஸ்ரீ ஜே வைத்தியநாதன் அந்த மிருதங்கம், அண்ட் விதுஷி அண்ட் விஜயலட்சுமி அந்த வீணா. ஓவர் டு காயத்ரி கிரீஷ். நான் அப்பப்போ வந்துட்டு இருப்பேன். ஸ்ரீமதி லதா அவர்கள் தம்புரால். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த மார்கழி மாதத்தில் இசை விழா சமயத்தில் இந்த ரமணாயணம் நிகழ்ச்சியை வழங்குவதில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ரமணாயணமோட 4வது நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் இதை பாடும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கும் அந்த இம்பேக்டும் ஜாஸ்தியாகிட்டே தான் வருது. மோகன் சார் வந்து எப்படி அதை எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு தடவையும் பாடுறச்சே அந்த அனுபவிக்கிறச்சே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட், வெரி என்ஜாயபிள். இதில் குறிப்பாக சொல்லணும்னா எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே இது வரைக்கும் என்னோடய கூட வாசித்தவா எல்லாருமே இந்த பாடல்களை வந்து அது தெரிஞ்சுட்டு ரொம்ப மெனக்கெட்டு அதில் வந்து இருக்கிற மியூசிக்கெல்லாம் எப்படின்னு பார்த்து அதுக்கு ரிஹர்சல் பார்த்து எல்லா நிகழ்ச்சியிலையுமே திரு அனந்தகிருஷ்ணன் ஆகட்டும், திரு ஜெய வைத்தியநாதன் ஆகட்டும், திருமதி விஜயலட்சுமி எல்லாருமே ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நிறைய எஃபர்ட் போட்டு வந்துட்டுருக்கா. இவள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கச்சேரியில் பாடக்கூடிய ஒரு கிருதிகள் மட்டும் அப்படி இல்லாமல் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஸோ அதில் வந்து எல்லாரோட ஒரு பங்கும் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமாக அமைய முடியும். அந்த விதத்தில் நான் எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டே ரெண்டு குறை தான். ஒன்று, திரு கிரேசி மோகன் அவர்கள் இன்று இல்லை இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு. இன்னொன்று, ஸ்ரீமதி வைஜிபி மேடம் இந்த ரோலில் தான் இந்த சேரில் தான் உட்காந்துருப்பா. நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி விடாமல் எல்லாத்துக்கும் வருவா. ஈவன் தோ ஷீஸ் ஃபிசிக்கலி நாட் ஹியர் வித் அஸ், ஐம் ஷுர் ஷீ இஸ் ஹியர் in spirit to enjoy this program. So we dedicate this program to both the great souls. எப்படி ராமாயணத்தில் நம்ம நிறைய காண்டம் பார்க்குறோமோ அதே மாதிரி ரமணாயணத்துலேயும் பால காண்டத்திலிருந்து ஆரம்பித்து முக்தி காண்டம் வரைக்கும் அவர் காண்டமாக பிரிச்சிருக்கார். முதலாவதாக பால காண்டம். 1879 டிசம்பர் 30ஆம் தேதி திருவாதிரையில் திருச்சுழியில் பகவான் அவதரித்தார். அவருக்கு வெங்கடராமன் என்ற பெயர். இளம் வயதில்
பள்ளி படிப்பில் நாட்டமின்றி தான் வந்த காரணம் இந்த பள்ளி இல்லை என்று உணர்ந்த சிறுவன் வெங்கடராமனுக்கு அந்த வயதில் ஒரு அபூர்வமான அனுபவம் கிடைத்தது. தன் மரணத்தை தானே பார்க்கும் அந்த அனுபவம், தன் உண்மை நிலை வேறு, உடல் வேறு என்ற உணர்வு தோன்றியது. அவர் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பாலகாண்டத்திலிருந்து சில பாடல்களை இப்பொழுது நாங்கள் வழங்குகிறோம். திரையில் திருச்சுழி ஊரில் திருவாதிரையில் திருச்சுழி ஊரில் திருவாதிரையில் திருச்சுழி ஊரில் கருவாய் அழகம்மை திருவாதிரையில் கருவாய் அழகமே திருவாதிரையில் திருச்சுழி ஊரில் கருவாய் அழகம்மை கர்ப்பம் உருவாய் பெருந்தவம் கருவாய் அழகம்மை கர்ப்பம் உருவாய் பெருந்தவம் செய்த பகவான் ராமணர் பிறந்து துறந்தார் பிறப்பு திருவாதிரையில் திருச்சுழி ஊரில் கருவாய் அழகம் கர்ப்பம் உருவாய் பெருந்தவம் செய்த பகவான் ராமணர் பிறந்து துறந்தார் பிறப்பு அண்ணாலே சுந்தரம் ஐயரின் முன்னோக்கு சந்நியாசி இட்டதோர் சாபத்தம் சுந்தரம் ஐயர்க்கு சந்நியாசி இட்டதோர் சாபத்தால் பெண்ணாசை துச்சமென்றோர் பிள்ளை துறவரம் பூண்டது இச்சிறுவனால் வரமாயிற்று இச்சிறுவனால் வரமாய் தொடர்ந்தது திண்டுக்கு
அதற்கு சொப்பு கரங்களால் சித்திட போகும் அப்பளத்து மாவை அவன் தொட உப்பலாய் பொங்கி பொறுந்திடுமாம் வெங்கடராமலை தங்க கையம்பர் துதித்து தங்க கையம்பர் துதித்து குகையில் இது நாள் வரையில் இதய குகையில் இது நாள் வரையில் பதுங்கி கிடந்த புலியை புதியவர் அண்ணாமலையான அறிமுகம் செய்திட்டார் உண்ணா பசிக்கோர் உணவு வேளை வரும் வரை காளை கிடந்தது கண்ணாங்க நாடும் அருணாச்சலத்தை ஆட்கொள்வான் என்று மரணவஸ்தையில் மகன் அருணாச்சல சனி திருவாதிரையில் சனி திருவாதிரை மகாரி சமகாரி சமகம பகாரி மகம பசனி பகம பனி சமகாரி சனி பகரி சனி திருவாதிரையில் மகம பபா மகா
Sa ni sa ni ga sa ma ba ni ma sa ri ga sa ri sa ni pa ma sa ni ga sa ni pa ma ma ga ma ga ma pa ni sa ni ma ma ga ni sa ni sa ri ga sa ma ba ni ma.